ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வோடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோ நீங்கள் யூடியூப்பில் அப்லோடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக டைட்டிலுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க உங்களுடைய வீடியோக்களில், இனிமேல் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோடு பண்ணல அப்படின்னா இப்போ போயிட்டுருக்க வியூஸை விட இன்னும் நிறைய வியூஸ் போகும். நிறைய வீடியோவில் ஒரு 10 வீடியோவில் 5 வீடியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போகுதோ அதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாகவே வியூஸ் போகும். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் ஜீரா சம்பா சமையல் அப்படிங்கிறது. இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்டான குக்கிங் ரெசிபி வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இனிமேல் நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு அந்த வீடியோவை எடிட் பண்ணுவீங்க. எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வந்ததுக்கப்புறமா உங்கள் ஃபைல் மேனேஜர் அப்படி இல்லாட்டி கேலரியில் இருக்கும் உங்களோட எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ. ஸோ அந்த வீடியோவோட ரா ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது வீடியோ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனால, ஒவ்வொரு மொபைலுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க இல்லை 3 பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட ரீநேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதாவது ஃபைல் முன்னாடியே இருக்கிறப்ப, ஃபைல் மேனேஜர்லையோ இல்லை கேலரியிலையோ இருக்கிறப்ப அது அப்போ அதோட நேம் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் வீடியோவுக்கு என்ன டைட்டில் கொடுக்க போகிறீங்களோ அதே டைட்டிலில் இந்த ரா ஃபைல் நேமில் சேஞ்ச் பண்ணிடுங்க. ப்ளஸ் நீங்கள் ஒரு தம்னைல் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தம்னைலாம் ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் கேலரிக்கு வந்துடும், கேலரிக்கு ஃபைல் மேனேஜருக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா அந்த தம்னைலோட டைட்டிலையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா சாதாரணமாக வந்து ரா ஃபைல் நேம் எப்படி இருக்குன்னா 1 1 1 இல்லை ABCD 1 2 3 அந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து வீடியோட டைட்டிலாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா யூடியூப்பில் அப்லோடு பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல வியூஸ் போகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு பண்ணிக்கலாம்.